நண்பர்களே, ஆர்ஆர்பி ஜேயில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுக்கு முன்னுக்கு நடந்த கொஸ்டின், மேத்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், திரும்ப திரும்ப ரயில்வே எக்ஸாம் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வேகமாக போடுறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். மெயினாக வந்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்டில் பண்ணாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ரயில்வே எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பல இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது, சார் நார்மல் மெத்தடில் போடுறாங்க, அதே நேரத்தில் எங்களுக்கு 3 மாதத்தில் போர்ஷன் முடிச்சு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. வேக வேகமாக நடத்துகிறாங்க, வேக வேகமாக நடத்தி முடிச்சோன்னே வெளியில் போய் உட்காந்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நாங்களாக போட்டு பார்க்கணும், அதில் டவுட் கிளியர் பண்ணுவாங்கன்னா, சில பேர் டவுட் கிளியர் பண்ண மாட்டாங்க, சில பேர் டவுட் கிளியர் பண்ணுவாங்க, அதுவே நார்மல் மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்லி 6 மாதம் வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் நிறைய கேட்கும்போது என்னன்னாக்க, இண்டிவிஜுவல் கண்டிப்பாக இருக்காது. ஒரு விளம்பரத்தை பார்த்தோன்னே, ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் விளம்பரம் பார்த்தோடனே பார்த்தா பெரிய ஒரு 10,000 பேர் படித்தாங்கன்னா, ஒரு 10 பேர் பாஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோ போட்டோட அப்படியே மக்கள் போய் குமிஞ்சுறாங்க. அவனுடைய குவாலிட்டி என்ன, எப்படி எடுக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு எதுவுமே பார்க்கறது கிடையாது. அப்படி ஜாயின் பண்ணி நிறையா பேர் 6 மாதம் படிச்சுட்டு பேசிக்கே தெரியலை. 6 மாதம் ஒரு இன்ஸ்டியூட் படிச்சிருக்காங்க, பேசிக் கான்செப்ட் கூட தெரியாமல் இன்னமும் இருக்காங்க. அதனால் மக்களை நீங்கள் எங்கேயும் போய் ஜாயின் பண்ணுங்கள், எந்த இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணுங்கள், ஆனால் நல்லா விசாரித்து பாருங்கள். பல ஸ்டூடெண்ட்டை போய் கேளுங்க எப்படி எடுக்கிறாங்க, நிறையா பேர்கிட்ட கேளுங்க எப்படி எடுக்கிறாங்க. பல முத படிச்சிருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்டு கேளுங்க, எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கே வந்தாலுமே நீங்கள் எங்களை பற்றி நிறையா விசாரிங்க. என் யூடியூப்பில் இருக்குது, எய்ம்கேர் இன்ஸ்டியூட் மதுரைன்னு சொல்லி ஒரு யூடியூப் வச்சுருக்கோம், அதையே பாருங்கள். ஷார்ட்கட்டில் நடத்துகிறோமா, இல்லை நார்மல் மெத்தட் நடத்துகிறோமா, இல்லை எங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நாங்கள் எங்கே ஒர்க் பண்ணோம், எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். போய் பார்த்தா தான் செய்யும். நீங்கள் வாட்டுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ஆள் விளம்பரம் பார்க்குறோம், நிறைய விளம்பரம் பார்க்குறோம், நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக இருக்குது. அப்படிலாம் பார்த்து சேர்த்து 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் வேஸ்ட் பண்ண மக்கள் நிறைய இருக்காங்க. அதனால் நல்லா விசாரிங்க, விசாரிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணுங்க. சரி, இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஆர்ஆர்பி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்ஸ், வெரி சிம்பிள். 15 men can complete a work in 30 days. How many days will 9 men take to complete the same work? அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அதிகபட்சம் 5 செகண்டில் நீங்கள் பண்ணணும், 5 செகண்ட். கணக்கு எதுவுமே யோசிக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு சம்ம பார்த்தோன்னே, அந்த ஃபார்மில் என்ன, இந்த ஷார்ட்கட் ஃபார்மில் என்ன, இப்படி போடுறதா, அப்படி போடுற எந்த ஒரு திங்கிங்கும் வரக்கூடாது. ஒரு சம்ம பார்த்தோன்னே இம்மிடியட்டாக சால்வ் பண்ண தெரியணும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு தான் செய்வாங்க, கணக்கு பார்த்தோன்னே இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கனாக்க டைம் பார்த்தா போயிடும். அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவில் இந்த கணக்கை பார்த்தவனையே 5 செகண்டில் இந்த கணக்கு செஞ்சிடலாம். எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப சிம்பிள், ஒரே ஸ்டெப் தான். 15 × 30 / 9, 3 3 3 = 3 5 = 10, the answer is 50 days. அவ்வளவுதான். இந்த மாதிரி எந்த ஒரு திங்கிங்குமே இருக்கக்கூடாது. பார்த்தோட இதே சாலம் அப்படி நம்ம மைண்ட்ல ஓடணும். ஒவ்வொன்றையும் கூப்பிட்டு கூடுது குறையுது அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பான். அதெல்லாம் பேசிக்ஸ். நீ போக போக என்ன செய்யணும், நம்ம ஷார்ட்கட்டில் பண்ண தெரியணும். அப்போ இந்த கணக்கை பொறுத்தளவு இவ்வளோதே ஸ்டெப்ஸ், யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் யார் நடத்தினாலும் இது எப்படி வந்துச்சுன்னு அவங்க கேட்கணும். நீங்கள் ஒரு மொட்டையை மொட்டை மொடமாக மனம் பண்ணாலும் பேஸ்ட்டு தான். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கேட்டு பேசிக் கான்செப்ட் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையுமே நம்மளுக்கு டவுட் வராது. மெமரைஸ் பண்ண மாட்டோம், மனப்பாடம் பண்ணி செய்கிறது, அதில் அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஒரு கணக்கை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர், இப்படித்தான் செய்யணும்னு சொல்ல தெரிஞ்சாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு சமயமே எழுதி எழுதி செய்யாதீங்க. திரும்ப சொல்கிறதான், ஒரு 50% ஆஃப் சம்ஸ் ஆச்சு பார்த்தோன்னே ரீட் பண்ண ஆன்சர் சொல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் உங்க ஜெயிக்க முடியும். அது கிளியர்?
சோ இது ஆல்ரெடி ஜேஇ கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின்ஸ். புரிஞ்சதா? இத எப்படி போடுவோம் அப்படின்னா, மென் 15 மென், டேஸ் வந்து 30 டேஸ் சேர்ந்து உள்ள போடும் இல்லையா. அப்புறம் ஹவு மெனி மென் வில் 9 மென், அப்ப 9 மென் ஹவு மெனி டேஸ். அப்ப மென் லெஸ் ஆகும் போது டேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட் அப்படின்னா அஸ் இட் இஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்படியே 15 by 9 into 30. அப்போ 10 3s are 3 3s are 5 3s are equal to 50 days. ஸோ இப்படித்தான் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம், இப்படித்தான் படிச்சிருப்போம், இப்படித்தான் படிக்கணும். ஒரு ஸ்டேஜ் போகும்போது நம்மளை அறியாமே இதை விட ஷார்ட்டாக போட தெரிஞ்சிடணும். பார்த்தோன்னே இப்படிதான் ஒரு ஸ்டெப்பில் போட தெரியணும். இதை எழுதி இதை எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் படிக்கும்போது இனிஷியலாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். கான்செப்ட் தெரிஞ்சிட்டீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜ் ஆனவுடனே ஒரே செகண்டில் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? அதனால நீங்க ரயில்வே எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க, எழுத போறீங்க அப்படின்னா எந்த இன்சுலையும் சேர்ந்து படிங்க. வீட்டில் உட்காந்து படிச்சுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த இன்ஸ்டியூட்டு நல்லா விசாரிச்சு பாருங்க, கரெக்டாக எடுக்கிறாங்களா, டைத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேகன்சி இனிமேல் வருவான்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? நல்ல வேகன்சி, ஜே கிளாஸ் பயங்கரமான வேகன்சி, 8000 நியர்பலாக 8000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இனிமேல் வருமானம் எந்த வருஷம் வரும்னு சொல்ல முடியாது. அதனால நல்ல ஜேஇக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல இன்ஸ்டியூட், எந்த இன்ஸ்டியூட்டும் ஜாயின் பண்ணுங்க, யாரையுமே யாரையும் மறுக்கறல. ஆனால் அந்தந்த இன்ஸ்டியூட்டை கொஞ்சம் விசாரிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதே என்னோட ஆதங்கமே அதான். நீங்கள் விசாரிச்சு படிச்சுட்டு 3 மாதம் 4 மாதம் படிச்சுட்டு வெளியில் வரும்போது, இப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் மீட் பண்ணேன், இன்றைக்கு மீட் பண்ணேன், ரெண்டு நாளைக்கு முடிக்கிற ஒரு ஆள் மீட் பண்ணேன், ஃபோனில் சில பேர்லாம் கேட்கும் போது, சார் அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு 6 மாதம் படித்தாங்க சார், அப்படியா கேட்டமாக்கும் பேசிக் கான்செப்ட் தெரிய மாட்டேன், நார்மல் மெத்தில் போட்டு கொடுக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ரைட்டா? அதனால் நீங்கள் எங்கேயும் ஜாயின் பண்ணுங்கள், எங்கே எங்கள் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது, எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். யாருக்கில்லையா இந்த சம புரிஞ்சதா? ரைட். செகண்ட் கொஸ்டின், ஆர்ஆர்பி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்ஸ். த வேல்யூ ஆஃப் 10,125 degree angle. அப்போ இதில் எத்தனை 360 இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை 360 இருக்குன்னு பாருங்கள். 1,125ல் எத்தனை 360 இருக்கும் அப்படின்னா, 3×9=18, 360 × 3 போட்டிங்கனாக்க 1,080, சப்ராக்ட் போட்டிங்கனாக்க 45 degree. அப்போது 1,125 tan 45 degree. tan 45 வேல்யூ என்னது? 1. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 1 தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் என்ன செய்வீங்க, டேர்ன்னு பார்த்தோன்னே முடிஞ்சுடா, சொலஞ்சிச்சு, ட்ரிக்னாமெட்ரி கேட்டாங்களா ஒன்றுமே தெரியாது. அப்படிலாம் நீங்கள் படித்து பயந்து போனீங்கன்னாக்கு வாய்ப்பு கம்மி. ட்ரிக்னாமெட்ரி ரயில்வே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. இதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம் நம்ம யூடியூப்பில், எப்படி ஈஸியாக வந்து வேல்யூ நான் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். அதனால் ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ரா பயந்துலாம் ஓடிடாங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்குள்ளே புரிஞ்சதா? அப்போது 10,125 degree வேல்யூ வந்து 1. தேர்டு சம் வந்து இதுவுமே ஆர்ஆர்பி ஜேஇயில் கேட்ட க்வெஸ்சன் தான். What is the sum of interior angles in degrees of a polygon of 7 sides? அதாவது 7 சைடு உள்ள பாலிகானோட மொத்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கும், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் மொத்த எத்தனை, சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் டிகிரி மொத்த எத்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 7 சைடு இருந்துச்சுன்னா இன்டீரியர் ஆங்கிள் எத்தனைன்னு முதல் தெரியணும். 7 சைடு இருந்தால் மொத்த இன்டீரியர் ஆங்கிள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு தெரியணும். அப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 7 சைடு இருந்துச்சுன்னா 5×180 அவ்வளோதான், =900 degrees. இப்போ 7 சைடு இருந்தால் சைடில் 2 சப்ராக்ட் போனால் 5×180. 6 சைடு இருந்தால் 6-2 4×180.
8 சைடு இருந்தால் 8 மைனஸ் 2 6 இன்ட்டு 180 அவ்வளோ ரொம்ப சிம்பிள். அப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எத்தனை சைடு இருக்கோ அதில் 2 மட்டும் சப்ராக்ட் பண்ணால் இன்ட்டு 180 பண்ணிக்கலாம் டோட்டல் இன்டீரியல் ஆங்கிள்ஸ் இன் டிகிரிஸ். ஆர் யூ கிளியர்? இவ்வளோ தான். எவ்வளோ நிமிஷத்தை எத்தனை செகண்டில் போடுவீங்க? தெரிஞ்சிச்சுனாக்கு 5 செகண்ட் அந்த கணக்கு கொண்டு போயிடலாம். அப்போ பாலிகன் சைட்ஸுக்கும் இன்டீரியர் ஆங்கிள்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டீங்கனாக்க இந்த சம போட்டுடலாம். அப்போ நீங்கள் ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் யோசிக்கக்கூடாது. எக்ஸாமை போய் யோசிச்சாலே முடியாது, யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு சம்ம பார்த்தவன அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். அறிவு மாதிரி கொட்டணும். உட்காந்து இந்த கணக்கு எப்படி போகிறது, இதுக்கு சைடு என்ன, இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்ம்ல என்ன, இதுக்கு நார்மல் ஃபார்ம்லனா, இப்படிலாம் திங்க் பண்ணிட்டீங்கனாக்க ஒரு எக்ஸாமில் போய் நீங்கள் யோசிச்சிட்டிங்கனாக்க நீங்கள் இன்னமும் படிக்கலைன்னு தான் அர்த்தம். யோசிக்கவே கூடாது. ஒரு கணக்கை பார்த்தானே கடகடன்னு போட தெரியாது. அப்படி செஞ்சாதான் உங்களால் கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் யோசிச்சுக்கிட்டு அந்த ஃபார்ம்லனா இந்த அந்த ஃபார்ம்லனா யோசிக்கனாக்கா இட்ஸ் நாட் பாசிபிள். அது கிளியர்? அதனால் நீ படிக்கிறது ரொம்ப தெளிவாக படிங்க. அப்படி படித்தால் தான் ஜெயிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டுமே உங்களை ஜெயிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் என்ன செய்யறது நம்ம பார்த்தோம் இல்லையா? பல இன்ஸ்டியூட் 6 ஒரு வருஷம் 2 படிச்சுட்டு நார்மல் மெத்தடில் தான் நிறைய பேர் போடுறாங்க. ஷார்ட்கட் கேட்டால் சுற்றி வளைச்சி வந்து ஆன்சர் வந்து கொண்டு வராங்க. அப்படி படித்தா என்னைக்கு பாஸ் பண்ண முடியும்? புரிஞ்சதா? அதனால் நல்லா ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்டை படித்தா டெஃபினட்டாக ஜெயிக்க முடியும். அறிக்கையிலே புரிஞ்சதா இல்லையா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ். ஸோ இந்த கொஷின்மே வந்து ஆர்ஆர்பி ஜெயில கேட்ட கொஷின் தான், ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். இதை பார்த்த உடனே பயந்துருவாங்க சில பேர். அதானே உண்மை தானே? சில பேர் எல்லாரும் சொல்லலை, சில பேர் பயப்படுவீங்கல்ல கண்டிப்பாக. இந்த சைன் காஸ் அப்புறம் எக்ஸ் அப்படி பார்த்த உடனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஐயோ வேணாம் அவன் தூக்கி போட்டு போயிடுறது. அப்படி இல்லைன்னா சில பேர் என்ன செய்வாங்கனாக்க இதை மட்டும் செய்ய பார்த்த உடனே பயந்துருவாங்க. பயந்தோடனே ஆப்ஷன் பார்ப்பாங்க, இது எது வித்தியாசமாக இருக்குது, 1 அப்போ ஆன்சர் 1 போயிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ்லாம் இருக்குது. உங்களை சொல்ல சில பேர் அப்படி இருக்காங்க. புரிஞ்சதா இல்லையா? அப்போ உன்னை பார்த்தோன்னா பயந்துருது. பயந்தோடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்னாக்க இந்த எது வித்தியாசமா இருக்கு, இப்போ 1 இருக்கு, இப்போ 1 ஆன்சர் போட்டு போயிடலாம். அப்படி போட்டோமா கண்டிப்பாக என்ன ஆகும், மைனஸில் போயிடும். அப்போ பாஸ் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொன்றுமே நூக்கன் கார்னர்ல படிக்கணும். நீங்க பாஸ் பண்ணணும், நீங்க ரெடி அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ண தெரியணும். சில பேர் உங்கள் ஜூனியரோ இல்லை உங்கள் சீனியரோ உங்களுக்கு வந்து டவுட் கேட்டால் அதை கிளாரிஃபை பண்ண தெரியணும். அன்னைக்கு தான் நீங்கள் படித்தோம்னு அர்த்தம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் 6 அந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன், 1 படிச்சிருக்கேன், 2 படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் டவுட் கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணலை, அது அதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலை, சில சம்ஸ் உங்களுக்கு வந்து வேகமாக வரமாட்டுது, ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்லாம் வரமாட்டுது, அப்படிலாம் இருந்தா இன்னமும் நீங்க படிக்கணும். புரிஞ்சதா? சரி கணக்கு போவோம். கொசிகன் ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டு ஏ வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொசிகன் ஏக்கு நமக்கு தெரியணும் பேசிக்ஸ். கொசிகன் ஏனா எப்படி எழுதுவோம் அப்படின்னா அது வந்து 1/sin அப்படின்னு தெரியணும். கொசிகன் ஏனா 1/sin ஏ. அப்ப கொசிகன் ஸ்கொயர்டு ஏனா 1/sin ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டியே. 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டியே, காஸ் ஸ்கொயர்டியே பை சைன் ஸ்கொயர்டியே. அப்புறம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா காஸ் ஏ பை சைன் ஏ வந்து காட் ஏன்னு தெரியணும். இது ரெண்டும் ஃபார்மெட். அப்ப இதுக்கு என்ன வேல்யூ, காட் ஸ்கொயர்டியே. அப்போ காட் ஸ்கொயர் எங்கே இருக்கு, ஆன்சர் பி. ஸோ இதோட ஆன்சர் பின்னு அர்த்தம். ஆர் யூ கிளியர்? அஞ்சலும் கரெக்ட் தானே? பாத்தோட பயப்படுவோம் அப்படின்னு இதில் எது வித்தியாசமாக இருக்குன்னு ஆன்சர் 1 போட்டிருப்போம், அப்படி போடும்போது மைனஸ் மார்க்கில் வரும், அப்புறம் பாஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சம்மில் வந்து நீங்கள் வந்து வெல் அண்ட் குட் தரவு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், எந்த கணக்கு கேட்டாலும்
உங்களுக்கு வேகமாக போட தெரியணும். நார்மல் மெத்தெல்லாம் போட்டிங்கன்னாக்கா பாசிபிளே கிடையாது. பாஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் 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 ட்ரிக்ஸ், ஒரு கணக்கை பார்த்தோட முடிஞ்ச அளவுக்கு எழுதாமல் போட தெரியணும். அப்படி செஞ்சால் நீங்கள் ஜெயிக்கலாம். இது புரிஞ்சதா? டவுட் இருக்கா? எஸ். இங்கே பாருங்க, இதுவுமே ரொம்ப ஈஸியான செம்மு தான், சிம்பிளிஃபை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க ரூல் போடி போர்டு மாசம்னா ஒரு டிவிஷன் அப்படின்னு செஞ்சாங்க, ரெண்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் சில பேர்த்துக்கு தெரியலை அப்படின்னா இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த இங்கே டிவிஷன் இருந்தால் இன்ட்டு போட்டு இதை ரெசிப்ரோக்கல் போடுங்க, தலைகளாக போடுங்க. 32/28 இங்கே இன்ட்டு போட்டு இதை தலைகளாக போடுங்க. 8/4 8 அடுத்தா 2 8 16 4 7 7 = 1. இதோட ஆன்சர் என்னன்னா ஒன்றுன்னு அர்த்தம். E1ன்றது சிம்பிள் சம்மாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, எக்ஸாம் எழுதிட்டு முடிஞ்சோடனே ஏய் நாங்கள் ரைட்டு எனக்கு இங்கே வந்து எனக்கு வந்து 0 வந்துச்சு, இல்லைன்னா இங்கே வந்து 2 வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் ஆன்சர் 1 இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம அடிக்கும் போது கேர்லெஸ்ஸாக அடிச்சிருப்போம். சம்டைம் இந்த 7 அடிக்காமல் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா, இங்கே கேன்சல் வந்து கீழே 7 இருந்திருக்கும், இதை பார்க்காம மேலே 7 மட்டும் இருந்திருக்கும், ஆப்ஷனில் 7 இருக்கும், 7 போட்டு வந்திருப்போம். ஈவன் தோ இட் இஸ் ஈஸி சம் அப்படி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்பீடு அண்டு அக்யூரசி அப்படி இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் சாம்பிள் ரெண்டு ஒரு 5 சம் 5 சம் போட்டுருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் யோசனையே வரக்கூடாது, பார்த்தோன்னே டான்னு வந்து உதிக்கணும் வந்து. அப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம போட்டது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான், எப்படி இருக்கும் கொஷின்லாம் எப்படி வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமில் எப்படி இருக்கும். ஏன்னா நீங்கள் பிரிமரி பாஸ் பண்ணாதேன்னு மெயின் போக முடியும், எடுத்தோடனே மெயின் படிக்காதீங்க. ஜெயி படிக்கிறாங்க, எடுத்தோட உட்காந்து மெயின் படிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சப்ஜெக்ட் படிங்க, ஆனால் முக்கியமாக நீங்கள் பிரிமரி எக்ஸாம்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பிரிமரி எக்ஸாம் பாஸ் பண்ணாதானே போய் செகண்ட் ஸ்டேஜில் போய் நீங்கள் சப்ஜெக்ட் படிக்க முடியும், எடுத்தோடனே சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜெயி படிக்கக்கூடிய நண்பர்கள் எடுத்தோடனே சப்ஜெக்ட் படிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்குருவோம். அது ஒரு நாள் ஒரு 10% ஒரு நாளைக்கு 1 hour ஒரு நாள் 2 hours அப்படி நீங்களாக படிக்க ஆரம்பிச்சிருக்காது. ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் தான் இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, டேரெக்டாக மெயின் படிப்போம், ப்ரிலிமினரி ஈஸி தான் அப்படி நினச்சிருக்கூடாது. ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் எக்ஸாம் படித்ததுக்கு, சப்ஜெக்ட் படித்ததுக்கு, இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் மெயின் ஃபோக்கஸு ப்ரிலிமினரி எக்ஸாம் கான்செப்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பாஸ் பண்ணால் தான் மெயின் போக முடியும். அது கிளியர். அதனால் இந்த மாதிரி சின்ன ஈஸியான சம்மாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணால் தான் நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். நம்ம மதுரையில் நம்ம இன்ஸ்டியூட் மதுரை அண்ணா நகரில் இருக்குது. நான் வந்து ஒரு 23 ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி ஒரு நிறையா பேர் வேலைக்கு போயிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்காங்க, பேங்க்கு எஸ்எஸ்சி ரயில்வே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. லாஸ்ட் இயர் என்னன்னா ஒரு VRS கொடுத்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு ஃபுல் டைமாக நம்ம மக்களுக்கு சொல்லித்தரணும், நம்முடைய மாநிலத்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வேலைக்கு அனுப்பணும், வேலைக்கு வர வைக்கணும் என்ற அடிப்படையில் தான் நான் ஃபுல் டைம் கிளாஸ் எடுத்துக்கிறேன். மதுரை அண்ணா நகர் அண்ட் கருப்பாறை ரெண்டு இடத்துல நம்ம கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. மதுரையில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட வெளியூர் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எங்கே இருந்தாலும் இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். லேடிஸுக்கு வந்து சேம் கேம்பஸில் மாடியில் லேடிஸ் ஹாஸ்டல் கீழே வந்து கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஜென்ஸுக்கு வந்து பக்கத்தில் 2-3 திருத்தாண்டி ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, அங்கேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஹாஸ்டல் வசதியோட கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். RRB ஜெய்க்கு உங்கள் சப்ஜெக்டோட சேர்த்தவே நாங்கள் பண்ணித்தரோம். ப்ரிலிமினரி அண்ட் மெயின் ரெண்டுக்குமே சேர்த்து உங்களுக்கு பண்ணித்தரோம். அதனால் ஜெய் படிக்கக்கூடிய நண்பர்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். NTPC எக்ஸாம் அடுத்து வரப்போது, ஆல்ரெடி லோக்கல் பைலட் இருக்குது, டெக்னீஷியன் இருக்குது, அடுத்து குரூப் டி எக்ஸாம் இருக்குது, SSC எக்ஸாம் நிறைய குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, அடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் வருது, பேங்க் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் டிகிரி முடித்தவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் இங்கே எங்களோட வாங்க, நல்லா விசாரிங்க. கண்டிப்பாக 100% டெடிக்கேஷனாக உங்களுக்கு சொல்லி தருவோம். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்டில் தான் எங்கள் எய்ம் கேரி இன்ஸ்டியூட் யூடியூப்பில் பாரு, கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்கட்லேயும் சொல்லி கொடுத்துருப்போம். நிறையா விசாரிங்க, எங்களோட நேரம் வந்து கேளுங்க, பிடிச்சிருந்தா இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே நேரத்தில் ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயிஸும் எங்களோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க,
அவங்களும் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வாங்க. சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் விசாரிக்கணும், எங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னாக்க நேராக இன்ஸ்டியூட் வாங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம். இதுதான் வழிகாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இதே மாதிரி படித்து வாங்க, வெற்றி பெறலாம். வெற்றி நிச்சயம். நன்றி வணக்கம். தேங்க்யூ.